ஜிஎம் அட்மின், அப்புறம் எஃப்ஏஎன் சிஏஓ அண்ட் கம்பெனி செக்ரட்டரி எல்லாருக்குமே வந்து, அப்புறம் எம்டி சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன், அப்புறம் ஃபுட் செக்ரட்டரி, அப்புறம் எல்லாருக்குமே வந்து எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளவிருக்கிறோம். ஏனென்றால் முக்கியமாக வந்து இந்த பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சி, உங்களுக்கு பயனுள்ள பயிற்சி என்று சொல்லலாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இந்த பயிற்சியை வந்து நீங்க ஒரு 2 நாளைக்கு வந்து அட்டன் பண்ணோம் அப்படின்னு மட்டும் பார்க்காமல், இதுல வந்து கொடுத்த சப்ஜெக்ட்ஸ், அப்புறம் கொடுத்த இந்த மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கோம், ரீடிங் மெட்டீரியல்ஸ், அதை வந்து ஃபர்தரா நீங்க உங்க ஆபீஸுக்கு போன பிறகு அதை எடுத்து பார்த்து அதை வந்து மேம்படுத்தி கொண்டு எந்த அளவுக்கு அதை வந்து உங்க செயலாக்கம் பண்ண முடியுமோ, உங்க ஆபீஸ்ல செயல்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு செயல்படுத்த வேண்டும் என்றுதான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, உங்களுடைய சார்ந்தவர்களுக்கும் உங்களுடைய சக ஊழியர்களுக்கும் இதை எடுத்து சொல்லி, இந்த முக்கிய அம்சங்களை, இந்த நீங்க ட்ரைனிங்ல கற்றுக்கொண்ட முக்கிய அம்சங்களை எடுத்து சொல்லி எந்த அளவுக்கு அவங்களும் இதை ஃபாலோ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ண நீங்க வற்புறுத்த வேண்டும். இதுதான் அந்த ட்ரைனிங்குடைய முக்கிய இது பயன் என்று நான் நினைக்கிறேன். கழகத்தினுடைய நிதி ஆலோசகர் மற்றும் முதன்மை கணக்காளர்களுடைய கழகத்தினுடைய கம்பெனி செக்ரட்டரி அவர்களே, இந்த அண்ணா இன்ஸ்டிடியூட் திட்ட இயக்குனர் அவர்களே, கடந்த 15 நாட்களாக நம் கழக பணியாளர்களுக்கு நாங்கள் பணிபுரிந்த காலத்திலே அவர்கள் பெற்ற அனுபவத்தை இங்கு உங்களுக்கு பயிற்சியாளராக வந்திருந்து பல்வேறு சிரமங்களுக்கிடையே நாம் எவ்வாறு அந்த பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதை இதற்கெல்லாம் எடுத்துரை அமைந்திருக்கின்ற மதிப்புமிகு திரு கணேசன் அவர்களே, திரு சிவகுமார் அவர்களே, வந்திருக்கின்ற அத்துணை அலுவலர் நண்பர்களே, அத்துணைகளுக்கும் தமிழ்நாடு நுகர்வோர் மாணவர்களுக்கு சார்பாக எனது அன்பான வணக்கத்தினை தெரிந்து கொள்கின்றேன். இந்த பயிற்சி என்பது நான் மிகு தமிழக முதல்வர் அவர்களால் சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டு என்னை தினம் நாம் பயிற்சி எடுத்திருந்தால் கூட இந்த பயிற்சி நிதிய பயிற்சி பெறுவது என்பது நமக்கெல்லாம் கிடைக்கப்பெறாத ஒரு பெரிய அனுபவம் என்றுதான் கருதுகிறேன். எனக்கு பொறுத்தமட்டில் இந்த நிலையிலே பயிற்சி என்பது எனக்கு அலாதியான ஒரு தெரியும். இங்கே உங்களுக்கு எல்லாம் நாம் நடைமுறையிலே நம் அலுவலகத்தை என்ன பணிகளை செய்கின்றோம், அதை எவ்வாறு செய்ய வேண்டும், எவ்வாறு மேம்படுத்த வேண்டும் என்பதை மட்டும்தான் இங்கே உங்களுக்கு பயிற்சி எடுத்திருப்பார்கள். ஆனால் அண்ணா மேலாண்மை பயிற்சி நிறுவனத்தில் அளிக்கப்பட்ட பயிற்சி என்பது நமக்கு நம் வாழ்க்கை தரத்திற்கு நம் அடிப்படை வாழ்விற்கு முக்கியமான பயிற்சியை இங்கே அளிப்பார்கள். உதாரணமாக ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் என்ற ஒரு பயிற்சியை கொடுப்பார்கள். அது உங்களுக்கு கொடுத்தார்கள் என்றால் தெரியவில்லை. அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதாவது சொல்றதுன்னா நம்ம டென்ஷனாக இருக்கும், அந்த டென்ஷன் எப்படி குறைக்கிறதுன்றது எனக்கே தெரியாது. நான் தாச வட்டாட்சியாக இருக்கிறப்போ இது ஒரு பயிற்சி எடுத்தேன், 2006 நினைக்கிறேன், 3 நாள் பயிற்சி அது. அந்த பயிற்சி தான் என்னை வந்து ஒரு பக்குவத்துக்கு உண்டாக்கணும்னு தான் நான் பெருமையாக சொல்லியிருக்கேன். அது மாதிரி இந்த அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ன்றது இதை வந்து நம்ம சப்ஜெக்ட் ஓரியன்ட் பயிற்சி மட்டும் கொடுக்குறதில்லை, நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி மற்றவர்கிட்ட அணுகணும், நம் பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கணும், நம் அலுவலகத்தை நம்ம பணிபுரிகின்ற போது நம்மை மட்டுமல்ல அலுவலகத்தை மேன்மைப்படுத்துவது எவ்வாறெல்லாம் செய்யணுன்றது தான். இது வந்து மத்திய அரசு நிறுவனத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு பயிற்சி நிலையம். இந்த பயிற்சி நிலையத்திலே நமது தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபர்களிடம் சிறப்பாக இந்த தினம் எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்துணை கழகங்களிலுமே தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபர்களும் ஒரு முதன்மையான ஒரு கழகமாக இந்த திரைவதற்கு காரணம் இங்கே இருக்கின்ற உங்கள் அத்துணையருடைய முயற்சியும் உழைப்பும் தான். அந்த முயற்சியும் உழைப்பும் ஒருங்கிணைந்து அது வெற்றிகரமாக பிரதிபலனை மக்களுக்கு எடுத்துச் செல்வதற்கான பயிற்சியாகத்தான் நமது மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் தமிழக நுகர்வோர் வாணிபர்களுக்கு பணிபுரிந்த அத்துணை பேருக்குமே மேலாண்மை பயிற்சி வழங்கப்பட வேண்டும். அந்த மேலாண்மை பயிற்சி என்பது அவர்கள் கையாளப்பட அவர் கையாளுகின்ற பொருட்கள், அதாவது சப்ஜெக்ட் சொல்லணும், அந்த பொருட்கள் மீது அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பு வருவதற்கான ஒரு பயிற்சி வழங்குவதற்கு ஒரு சரியான இடம் இந்த அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்பது தேர்ந்தெடுத்து தான் உங்களுக்கு கடந்த 15 நாட்களாக இந்த பயிற்சி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பயிற்சியிலே நீங்கள் அத்துணை பேருமே கண்டிப்பாக அலுவலக சார்ந்த ஒரு பயிற்சி மட்டுமல்லாமல் உங்களை சார்ந்த பயிற்சியும் எடுத்திருப்பீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த பயிற்சியின் மூலம் உங்களுக்கு நீங்கள் மட்டுமல்லாமல்
வருகின்ற காலங்களிலே இங்கு உங்களை எல்லாம் பார்க்கின்ற போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. இங்கு வீட்டிருக்கின்ற ஒரு 50-60 பேர்களிலே குறைந்தது 60% பேர், அதாவது 35-40-50 வீட்டுக்குள்ளாகவே இருக்கின்றவர்களாக இருக்கிறீர்கள். ஒரு ஒரு கொஞ்சம் பேர் தான் அபவ் 50 மேல இருக்கிறீங்க. ஸோ உங்களுடைய ஏஜ் கிரைட்டீரியா பார்க்குறப்போ இங்க நீங்க எடுத்துக்கின்ற பயிற்சி என்பது வருங்காலத்தில் உங்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாடு நுகர்வோர்களுக்கான வாலிப கழகத்திற்கும் இந்த பயிற்சி கண்டிப்பாக சிறந்த முறையில் விளங்கும் என்பதை தெரிவித்து இந்த பயிற்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்த இரட்டை இயக்குனர் மற்றும் இந்த பயிற்சி முதல் முதல்வர் அவர்களுக்கும் நமது மதிப்புமிகு மேலாண்மை இயக்குநர் சார்பாக நன்றியை தெரிவித்து மீண்டும் மீண்டும் இந்த பயிற்சி நமது அத்துணை நண்பர்களுக்கும் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு நமது நிதி அரசர்களும் நமது நிர்மத்தியாளர்களும் துணைவர்கள் என்பதை ஒரு கோரிக்கையாக வைத்து வாய்ப்பளிக்கும் நன்றி வழி வழிபடுகிறேன். இந்த பயிற்சிக்காக நமது அன்புமிகு முதல்வர் அவர்கள் சட்டசபையில் அறிவித்த பயிற்சி இது. பயிற்சியை உடனே நடத்திட வேண்டும் என்று நிர்வாகியினர் அவர்கள் மிகவும் ஆவலோடு கேட்டுக்கொண்டார்கள். குறுகிய காலத்தில் கூட அண்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் நமக்கு வந்து எல்லா பயிற்சியுமே ஒரு காற்று இல்லைக்கான திட்டத்தை உருவாக்கி இதை வந்து நீங்கள் 15 days முடிக்கணும் ஒரு பிரச்சனை அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு நமக்கு கார்பரேஷன் கிட்ட ஒரு வரப்பிரசாதம். அந்த வகையில் இந்த அண்ணா இன்ஸ்டியூட் மேனேஜ்மெண்ட் வந்து இவ்வளோ குறுகிய காலத்தில் நமக்கு தேவையான அனைத்து பயிற்சிகளையும் ஏற்பாடு செய்து நடத்தி ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் திரு வித்யா சார் அவர்களுக்கும் அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் முதல்வருக்கும் நமது நிர்வாக இயக்குநர்களுக்கும் நம்ம போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இதெல்லாம் வந்து எந்த விதமான மறுப்பின்றி அவங்க இதை அப்ரூவ் பண்ணாங்க பண்ணலாம். ஸோ அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பயிற்சியின் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் ஏற்பட்டிருக்கு நம்புகிறேன்.